ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கூல் முடிஞ்ச நம்ம வீட்டுக்கு பசங்க வந்த உடனே பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். பீட் ப்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். பீட் ப்ரெட்டோட டேட் வந்து 17th முடியும், அந்த கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதை காலி பண்ணிடலாம். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு வச்சு நான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ வந்து இதிலே 4 செய்யலாம்னு நினைக்கிறேன். அந்த சீஸ் பால்ஸ் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ வந்து இந்த 2 உருளைக்கிழங்கு போட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் மோர் தென் ஒரு 5 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம விசில் வச்சிடலாம். 3 விசில் கரெக்டாக விடணும். இந்த உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் ஹாஃப் அப்படி கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வெந்து வரும். ஓகேவா? நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது அதுதான். இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்படி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்து 3 விசில் விடும்போது எல்லாம் ஈவனாக குக் ஆன மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் முழுசாக போடும்போது மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வந்து அந்த உருளைக்கிழங்கு வேகாமல் கூட இருக்கும். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி மெத்தடில் இது பண்ணிட்டுருக்கேன். இப்போ ப்ரெட்டை நான் வந்து அது வெந்ததுக்கப்புறம் தான் ப்ரெட்டை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரெட்டை வந்து நம்ம இந்த எட்ஜஸ்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருந்தோம். ப்ரெட் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்லலாம் வரும். சீஸ் வந்து எடுத்துக்கோங்க. சீஸ் வந்து எங்கிட்ட இது மாதிரி பேக்கெட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து 3 இருக்குது. ஓகேவா? இது 3 வந்து நம்மளுக்கு தேவைப்பட போகிறது இல்லை. ஸோ வந்து சீஸ் அவ்வளோ அவங்க சாப்பிட்டது கிடையாது. கெவின் லெவின் 2 ஷீட் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். பெரிய ஆனியன் நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த பவுலில் நான் வெங்காயமும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்குன்றதுனால அரை பச்சை மிளகாய் போதும். ரொம்பலாம் சேர்த்தா அப்புறம் நான் தான் சாப்பிடணும் எல்லாத்தையும். அதனால் கொஞ்சம் பார்த்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதை வந்து நல்லா இது மாதிரி பண்ணி விட்டுருவேன். இப்போ வந்து ப்ரெட்டு, ப்ரெட்டு வந்து நல்லா கட் பண்ணிக்கணும். எட்ஜஸ் மட்டும் கரெக்டாக கட் பண்ணணும். அஞ்சு ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த பைண்டிங்க்கு வந்து என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கலாம். ஓகேவா? ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் கம்மியாக சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 டீஸ்பூனுக்குமே ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து கரம் மசாலா. ஓகேவா? கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ஆர்கானோ இது இருக்குல்ல, சோய இலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இலையோட அந்த இது, அதை வந்து நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கணும். சால்ட் வந்து இந்த பொட்டேட்டோவுக்கும் சேர்த்து நம்ம இதில் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. முக்கியமான ஹீரோயின் இவங்களை வந்து நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக அதில் கட் பண்ணி போட போகிறேன். இப்போ இவங்க சைஸை பாருங்க. ஸோ வந்து குக்கரை நான் ஆஃப் பண்ணிடுறேன். நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோல் பிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி இதில் போட்டு நல்லா பிணைய வேண்டியதான். பைண்டிங் ஏஜென்ட்டாக என்ன இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளாரு. ஸோ நான் வந்து கார்ன்ஃப்ளார் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து அந்த மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு. சிம்பிள் தான், டக் டக்குன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் ஒரு 10 டைம் எடுத்தால் போதும், டக் டக்குன்னு ரெடி ஆகிடும். பெருசாக நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம பண்ணிடலாம். பெருசாக போய் கடையில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டெல்லாம் வந்து நான் தண்ணியில் ஒன்ஸ் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். சும்மா தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டப் பண்ணிக்கலாம். பட் வந்து
என்ன விஷயம்னா இது நல்லா மூடுற அளவுக்கு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து வேக வைக்கும்போது நல்லா ஆயில் விட்டு நீங்கள் வேக வைக்கணும். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ரொம்ப ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கருகி போயிடும். அது மாதிரி பார்த்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் மொத்தம் 5 கிடச்சிருக்கு. ஓகேவா, இதை வந்து நான் பசங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடிக்கடி கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் கெவில்ல வச்சு சாப்பிட்றதை நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஓகேவா, உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. டாடா.